ஆபத்தான காலங்களில் ஏன் மற்றவர்கள் நமக்கு உதவ முன் வருவதில்லை என்று இந்த கதையின் மூலம் பார்ப்போம். கழுதை ஒன்று நிறைய மூட்டைகளையும் உணவுகளையும் சுமந்து கொண்டு சென்றது. அதன் பின்னால் கழுதையின் எஜமானரும் அவர் வளர்க்கும் நாயும் சென்று கொண்டிருந்தன. ரொம்ப தூரம் நடந்த களைப்பில் எஜமானர் கழுதையை புல்மேய விட்டு அங்கிருந்த மரத்தின் நிழலில் படுத்து தூங்கினார். கழுது அங்கிருந்த புற்களை எல்லாம் நன்றாக மீந்து உண்டது. ஆனால் நாய்க்கு தின்பதற்கு எதுவுமே கிடைக்கவில்லை. அந்த நாய்க்கு பசி வயிறை கிள்ளியது. அங்கும் மிங்கும் திரிந்து கொண்டு பசி அடக்க முடியாமல் பொறுத்து பொறுத்து பார்த்து கடைசியாக கழுதியிடம் உதவி நாடியது. நண்பனே, என்னால் பசி தாங்கவே முடியவில்லை. எஜமானரோ நன்றாக தூங்குகிறார், எப்பொழுது எழுவாரோ தெரியல. கொஞ்சம் கீழே படு, உன் மூட்டையில் உள்ள உணவை கொஞ்சம் எடுத்துக்கொள்கிறேன் என்று ரொம்பவும் கெஞ்சியது நாய். நாய் சொல்வதை கழுதை பொருட்படுத்தவில்லை. அது அதுபாட்டுக்கு ஆனந்தமாக புற்களை மேய்ந்து வயிறு நிரப்பிக் கொண்டிருந்தது. நாயால் பசி தாங்க முடியாததால் மீண்டும் மீண்டும் விடாமல் கெஞ்சிக் கொண்டிருந்தது. நாயின் தொந்தரவு தாங்காமல் முன்னால் சென்று புற்களை உண்டு கொண்டே இவனுக்கு நான் ஏன் உதவ வேண்டும்? இவனால் எனக்கு என்ன ஆகப்போவது? மனதில் புலம்பியவாறே புற்களை மேய்ந்து கொண்டிருந்தது கழுதை. நாய்க்கு வேறு வழியில்லாமல் சோர்ந்து படுத்து கொண்டது. அப்பொழுது ஓநாய் அந்த பக்கமாக வந்தது. கழுதையை பார்த்தது. மேய்ந்து கொண்டிருந்த கழுதியின் மீது பாய்ந்தது ஓநாய். ஓநாய் வருவதை கண்டு பயத்தால் அலறிய கழுதை நாயிடம் உதவி கேட்டது. நண்பா, நண்பா, சீக்கிரவா, ஓடிவந்து என்னை காப்பாற்று என நாயை பார்த்து கதறியது கழுதை. நாய் படுத்திருந்த இடத்தை விட்டு எழுந்திருக்காமல் அந்த பக்கம் முகத்தை திரும்பிக் கொண்டது. அப்போது தான் நினைத்தது கழுதை, நாய்க்கு உதவி செய்யாமல் தான் செய்த தவறை நினைத்து மிகவும் வருந்தியது. இதேபோல் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்தால்தான் நமக்கு நாலு பேர் வந்து உதவி செய்வார்கள். அதுவும் சொல்லப்போனால் ஒருவரின் தேவையை அறிந்து தன்னலமின்றி செய்யக்கூடிய உதவியே உயர்ந்தது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும்.